நமக்கு தெரிஞ்சது சாப்பிட்றது சரி சமைக்கவும் இன்னைக்கு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போகிறோம். சமைக்க தெரியல. அச்சா உனக்கும் ஒரு நீ ஹெல்த் பெனிஃபிட் பார்க்குற பையன் தானே? பால் குடிச்சியா? பாக்கெட்டு பாக்கெட் பால் குடிக்க என்ன பாக்கெட் ஆவினா ஆரோக்கியாவா? நந்தினி குட் லைஃப் நந்தினி. செம்மையா இருக்குல்ல மச்சான், எங்க ஊர் குளம் மாதிரியே இருக்குல்ல இது. நெல் கதிரை தொட்டு பார்க்கலாமா? ஏதாவது கரண்ட் சாக்கு வச்சிட போறாங்க. ஃபிஷிங் போகலான்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 வருஷத்து ஒரு கடிகாரம், நிழல் கடிகாரம் இருக்குது. நிழல் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நேரத்தை காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கைஸ் வீடியோ பொறுத்து முன்னாடி வெயிட் பண்ணுங்க. நான் சூப்பரான ஒரு ஷாப்பிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 4 டீஷர்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா மேரா லிங்க் அப்படின்ட்டு. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபேஷன் வைஸ்லேருந்து கிச்சன் யூட்டிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சூப்பரான டீஷர்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10% ஆஃபரோடையே எனக்கு கிடச்சிது. ஒரு நியூ கஸ்டமராக நீங்கள் சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10% ஆஃபர் ஃபஸ்ட்டு கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலோட மேரா லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% வந்து ஆஃபருமே கிடைக்கும். இந்த ப்ளூஷ் க்ரீன் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 749 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன், 65% டிஸ்கவுண்ட்டோட நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த கிரே ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் 749 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன், 65% ஆஃபரோட. அண்ட் இந்த ப்ளூ போலோ டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 549 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இந்த மஸ்டர்ட் எல்லோ டிஷர்ட்டுமே பார்த்தீங்கன்னா கூட நான் 549 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேரா லிங்க்கில் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரீ டெலிவரி ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் கேஷ் ஆன் டெலிவரியுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்சபிளும் பார்த்தீங்கன்னா வந்து 5 டேஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணாமல் மேரா லிங்க்கில் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா நண்ப சக்தி, அந்த சதீஷ் உழைப்பாளர் உணவகம், அந்த என் மச்சான் வினோத் கண்ணா. நாங்கள் இப்போ 4 பேரும் சேர்ந்து எங்கே போகிறோன்னா பழவேற்காடு போகிறேங்க. ஸோ பழவேற்காடில் போயிட்டு ஒரு லேக்கு, அப்புறம் வந்து அப்புறம் அது எந்த இடம் தீவா அது? ஆமாம் ப்ரோ, தோனிரோ. தோனிரோ? ஆமாம், பழவேற்காடில். ஸோ அவருக்கு வந்து அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க பார்க்கறது வந்து அந்த ஊர் மாப்பிள்ளை. பழவேற்காடு மாப்பிள்ளை தானே? பழவேற்காடு மாப்பிள்ளை. ஸோ இப்போ அவர் கூட வந்து நம்ம வந்து இப்போ பழவேற்காடு போயிட்டு அங்கே உள்ளே வந்து ஒரு தீவுலாம் இருக்கான், அதெல்லாம் போய் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிற வழியிலே வந்து ஃபுட் ரிவ்யூஸும் நிறைய பண்ணலான் இருக்கேன். ஸோ அதையுமே கண்டிப்பாக தனித்தனி விளாகாவோ இல்லைன்னா கம்பைன்டு விளாகாவோ நான் போடுவேன். அண்ட் அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்டு ஃபேமஸ், உயிர் நண்டு ஃபேமஸ். அப்புறம் இங்கே வந்து சோராப்புட்டு எப்படி சென்னை சிட்டிக்குள்ளே ஃபேமஸோ அங்கே வந்து எறாப்புட்டு ஃபேமஸ் அப்படின்னு வேறு சொன்னார். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்டு வந்து அந்த தீவில் போயிட்டு எதையாவது சமைச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த தீவை சும்மா போய் பார்த்துட்டு மட்டும் வராமல் நமக்கு தெரிஞ்சது சாப்பிட்றது சரி சமைக்கவும் இன்னைக்கு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போகிறோம். சமைக்க தெரியல. ஸோ போகிற வழியில் கம்பி கத்தி என்னென்ன தேவைப்படுதலத்தையும் வாங்கிட்டு நேராக போயிட்டு சமையலை ஆரம்பிக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 800 நோக்கி போயிட்டு இருக்கோம். கரெக்டாக வந்து போக வேண்டிய லொக்கேஷனுக்கு சோல தான் இருக்கும். ரோட்டாக வந்து மோசமாக இருக்குது, இந்த மலையில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு போல். ப்ரோவும் சக்தி மட்டும் வந்து மக்கள் போட்டுருக்காங்க. ஸோ இன்னொரு தான் டிரைவிங் ஆஸ் யூஷுவல். இப்போ நாங்கள் மதுரை போகும்போது அவன் தான் ஓட்டிகிட்டு வந்தான். பையனை பெட்ரோல் போட விட்டுட்டு நானும் சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி இல்லை. ஸோ ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு பைபிளில் ஸ்நாக்ஸ் கேட்டுருக்கேன், ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம். செல் செலக்ட் இதுதான் 2 லிட்டர் வாட்டர் போட மாட்டோம், ஸ்நாக்ஸ் வேணாம். பிகாஸ் நாங்கள் போயிட்டு மீஞ்சூரில் ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். அதில் மறுபடியும் இன்னொரு வாட்டி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, தின்னுட்டாங்க இந்த பையன் சாப்பிட மாட்டோம். இவர் தான் இவருக்கு இதான் வேலை.
வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சா ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் நல்ல ட்ரிங்க்ஸ் எதாவது இருந்தால் வாங்கிக்கலாம். செவனப்பு செவனப்புலாம் வேணாண்டா, ஜீரோ மாவு தான் கொடுத்தா பிடிக்கும் எனக்கு. இங்கே லஸ்ஸி வாங்கிக்கலாம், வயிற்று குளிர்ச்சி. லஸ்ஸி என்ன லஸ்ஸி சார்? லஸ்ஸி இவன் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான வெஞ்சன. அது எதுக்கு மோர்றா? அமுல் கம்பெனிக்காரனுக்கு இவனே ப்ரமோஷன். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். உனக்கு மோர், நீ ஹெல்த் பெனிஃபிட் பாக்குற பையன் தானே? தமிழ்நாட்டு பால் குடிக்க மாட்டேன். எப்படிதான் சொல்ல வந்தா குடிக்கிறான். காஃபி வாங்குறான் அந்த பையன். இங்க போறா சொன்ன நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. டிராவல் பண்ணுவாங்க கண்டுபிடிச்சவங்களுக்கு தெரியுமா? ஏற்படுத்து என்ன போட ஏறி போவா? காத்து போடுது மாட்டா? காத்து நீ வந்து போடு, நீ குடி. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிடுவேன். இந்த போய் ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கணும். இதை வாங்கி என் கையில் கொடுத்துட்டு போகிறான் மக்களே. ஓகே மச்சான், நம்ம வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், வேற கையில் ஏற்றிடாத. இதுக்கு முன்னாடி கார் ஓட்டிக்கிறீங்களா? One hour later. We are nearing to Minju. Minjur kitta vandhittu irukom. குளத்துல இறங்கினதுலையா? நானு லைட்டா குளம்னா வந்தா கால் நினைச்சுக்கணும் ஜாலியா. செம்மையா இருக்கு கைஸ். நெல் கதிர தொட்டு பார்க்கலாமா? அது அந்த ஏதாவது கரண்ட் சாக்கு வச்சிட போறாங்க. நல்லா பயிர் போட்டு வைக்கிறாங்க, இப்பதான் பாக்குறேன். சூப்பரா இருக்கு. செம்ம, இதெல்லாம் வந்து லைவா வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். செம்ம ஃபீலிங். இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக நாங்கள் வந்து பழையர்காடு உள்ளே வந்துட்டோம். பழையர்காடு பஜாருக்குள்ளே இப்போ நானும் வினோத்கண்ணா போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தியும் சதீஷ் பாபும் போயிட்டுருக்காங்க. அண்ட் மார்க்கெட்டுமே தனியாக ஒரு விலாகாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ப்ரோ சதீஷ் ப்ரோ சொன்னார், இந்த இடத்துல வந்து நண்டு வாங்கினீங்கன்னா நண்டோ மீனோ ஈவினிங்லாம் வாங்கின போது வெறும் 20 ரூபாய்க்குலாம் கூட கொடுப்பாங்க. நிஜமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ, 10 ரூபாய்க்கு தருவாங்க. 10 ரூபாய் மீன் கிடைக்குமா? ஆமாம். நிஜமா வாங்கிருக்கீங்க? வாங்கியிருக்கேன், வாங்கியிருக்கிற அனுபவத்தினால தான் சொல்கிறேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ நண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க 600 ரூபாய் சொல்லுவாங்க. இந்த டைம் ஆயிடுச்சுன்னா 50 ரூபாய் 80 ரூபாய் கொடுத்துருக்குறோம். அப்படியா?
சூப்பர்ல. ஆனால் அந்த வேஸ்ட் பண்ணி ஃப்ரீசர் போட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க, இதெல்லாம் வித்தமா முடிச்சமா அப்படின்னு போயிருப்பாங்க. அதாவது டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க லேடிஸ்லாம், 6 மணிக்கு மேலே இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு கடன் போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிளீனாகவே சாப்பிடலாம், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து பெரிய நண்டா ஒன்று வாங்கணும் ப்ரோ. நம்ம வாங்குறதோட போட்டிங் போகும்போது அங்கே பிடிக்கலாம் ப்ரோ. பிடிக்கலாமா? லைவாக மாட்டிக்கும் ப்ரோ. வாங்க வேணாம் ப்ரோ. வாங்க வேணாம். சூப்பர், ஓகே. தூண்டியில் வாங்கிப்போமா? வாங்கிக்கலாம் ப்ரோ. தூண்டியில் நம்ம போட்டிங்ல போட்டிலே இருக்கு, அதில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். தூண்டி போட்டு பிடிச்சிக்கலாம்ல. சூப்பராக யாரா மட்டும் வாங்கிக்கலாம், சின்ன யாரா. ஓகே, அதுக்கு இது யாரா போட்டால் தான் மாட்டோம். அதாவது யாரா யாரா. ஆமாம். ஓகே மக்களே, நேராக மார்க்கெட்டில் போயிட்டு யாரா மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் நேராக போகிறேன்னா. ஓகே, போயிட்டு மீன் பிடிச்சி நண்டு பிடிச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஷிங் போகலான்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 வருஷத்து ஒரு கடிகாரம், நிழல் கடிகாரம் இருக்குது. நிழல் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து நேரத்தை காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க, அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். இதை பார்த்துட்டு நம்ம அப்புறமா வந்து ஃபிஷிங் போகலாம். ஸோ எனக்கே அது வந்து ஹாப்பி தான். நம்ம வந்து இந்த 12 மணி அந்த மாதிரில நம்ம டைம் தாண்டிட்டோம், அதனால் அந்த ஷேடோ பார்க்கவுமே பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நுணுக்கமாக அந்த ஷேடோ அண்ட் டைமை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அதுதாங்க வேறு லெவலில். ஆக்சுவலாக வந்து நீங்கள் மதிய நேரத்தில் வந்து நல்லா டார்க்காக தெரியுமா, இப்போ நம்ம ஈவினிங் அந்த 3 மணிக்கு கீழே இறங்க இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று வருது. இந்த மரம் வந்து தடுக்குது, மரத்தையும் வெட்டக்கூடாதுன்னு விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லைட் ஷேடோ நமக்கு தெரியுது. ஆனால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏஜுக்கும் அண்டு இதை வந்து ஒன்று பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி தாங்க, இதுதான் நம்ம ஊரோட பெருமை. ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற மக்கள் அப்பயும் இருந்திருக்காங்க, இப்பயும் இருக்கிறாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாலாம் அதுக்கு பெரிய பெரிய சாட்சி. ஸோ அந்த மாதிரி இது ஒரு கிரேட் தாட். அந்த காலத்திலேயே சூப்பர் செம்மையாக இருக்குது, வேறு லெவலுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபைனலாக இப்போ உள்ளே போக போகிறோம். அண்ணன் தான் வந்து ஆக்சுவலாக நம்மளை கூட்டு போக போகிறாரு. இன்கேஸ் வந்து யாராவது வந்து போட்டிங் போகிறீங்க, இங்கே வந்து வந்து போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா மன்னனோட நம்பர் தரேன். ஃபுட்டு போட்டிங் எல்லாமே பார்த்துப்பாரு. ப்ரைஸ்லாம் கேட்டுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும். நம்ம சேனல் மாதிரி கம்மியாகவே தான் பண்ணித்தராரு. ஸோ ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் ஒரு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஸோ அண்ணன் வந்து பண்ணித்தரலாம் தம்பி அப்படின்னாரு. ஸோ போகலாமா ப்ரோ? போகலாம் ப்ரோ. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நண்டு பிடிக்கிறோம், என்னெல்லாம் மீன் முடியுதோ மீன் பிடிக்கிறோம், எல்லாத்தையும் தந்தூரி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஒரு ஹண்ட்டாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு ஜாலியான வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஐலாண்டுக்கு போறோம், ஆனா இப்படியே போனா ஒரு தீ வருமோ? டேய் சும்மா இருடா. இது என்ன ப்ரோ கத்திக்க பல்லாது? டேய் சும்மா இருடா. நிக்கில வைக்கும்போது ஏதோ ஏதோ மீனுக்கு வந்தா வெட்டுறதுக்கு என்னத்துக்கு இது? டேய் சும்மா இருடா. போட் எத்தனை கிலோமீட்டர்ல ப்ரோ ஸ்பீட்ல போகுது? ப்ரோ நீ கொஞ்சம் இறங்கிங்களா? நான் என் வெயிட்டா இருக்கேன். நானே ரொம்ப கஷ்டமா அவமானப்படுத்துறாரு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. எல்லை எல்லோ எல்லை எல்லோ எல்லை எல்லோ. ஒரு தனி தீவு. மீன் வேற இருக்கு அந்த இடத்துல. சண்டை போடுதுப்பா, அதுவும் ஏடிஎம் போட்டியா? என்னாச்சு? 365 நாளைக்கு தியேட்டர்ல ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?